மக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை மீட்டு தர வேண்டி நாவலர் நெடுஞ்செழியன் பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். துவாக்குடி மலையை அடுத்த நாவலர் நெடுஞ்செழியன் தெருவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தினக்கூலி செய்யும் மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக பொதுவான நடைபாதையை பயன்படுத்தி வந்துள்ளனர். அந்த பகுதியில் கடந்த 1979 இயங்கி வந்த ஏஓஎல் என்ற ஆக்சிஜன் கம்பெனி கடந்த 25 வருடங்களாக முற்றிலும் செயல் இல்லாமல் இருந்த நிலையில் கடந்த 20 நாட்களாக அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என கூறிக்கொண்டு சிலர் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை அடைத்தும் அங்கிருந்த நீர் நிறைந்த குட்டையை மண்ணை கொட்டி மூடியும் அத்துமீறி பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் எனவே அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கம்பெனி வந்து மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓனரும் வரதில்லை, சிட்கோ இடம் அது. இப்போ திடீர்னு ஒரு அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத வெளியூர் சேர்ந்த நபர்கள் ஒரு 4 பேர் வந்து இது இந்த இடம் நாங்கள் வாங்கிட்டோம், சிட்கோட்டிலிருந்து நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே பட்டியலின மக்கள் தான். இப்போ அந்த மக்களை வந்து பொதுப்பாதை நாங்கள் விட மாட்டோம், நீங்கள் இடத்த விட்டு வெளியேறுங்க, இங்கே வந்து உங்களுக்கு பொதுப்பாதை இல்லை அப்படிங்கிறாங்க. இதன் சார்பாக வந்து நாங்கள் பீஸ் மீட்டிங் தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, செத்து போயிட்டா கையில் தூக்கிட்டு வாங்க ஊரை சுற்றி, நாங்கள் பழி விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அங்கே வந்து பட்டா வந்து கொடுக்கல. பட்டா கேட்க போகிறப்பெல்லாம் யாரோ வந்து தட்டி விட்டு அங்கே உள்ளவங்க வந்து பிரமுகரெல்லாம் தட்டி விட்டு பட்டா கொடுக்கறதை நிப்பாட்டுறாங்க. ஆனால் இந்த தனிப்பட்ட நபர் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்துருக்காங்க 7.25 ஏக்கருக்கு. அப்போ சிட்கோட்டிலேருந்து தனிநபர் வாங்கிட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் பட்டா கொடுக்குறவங்க ஏன் எங்கள் பொதுமக்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோரிக்கை வைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்.